ரோடு கடை வைக்கணும்னு ஆசை ரொம்ப நல்லா. கடை வந்து வச்ச ஃபர்ஸ்ட் நாளே செம கூட்டம். ஹைஜீனிக்காக இருக்கு. ரெண்டாவது வந்து டேஸ்ட் வந்து ஹோம் ஃபுட் மாதிரி இருக்கு. நான் நிறைய ஹோட்டலில் பெரிய பெரிய ஹோட்டலாக சாப்பிடுறோம். அந்த விட நல்லா இருக்கு. தொழிலாளிங்க சாப்பிடக்கூடிய ரேட் ஒரே வார்த்தை. எறா தொக்கு இருக்கு, முட்டை தொக்கு இருக்கு, மீன் வறுவல் இருக்கு, சிக்கன் தொக்கு இருக்கு, நண்டு இருக்கு, கடமா இருக்கு, போட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு சார். இந்த இடத்துல இருக்கும்போது வந்து எங்க ஃபேமிலிக்கு தர மாதிரி தான் இருக்கு சார். எறா தொக்கு அந்த எறாவோட சைஸ பாருங்க, சரியான குண்டு பாயா இருக்கா. எறா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. நல்ல சரியான சதை, உள்ள ஃப்ளஷ் பாருங்க. ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். நீ நான் எது எப்படி சொல்லிக்கிட்டீங்கன்னா, டி நகர்லேருந்து, அதாவது எங்கள் ஏரியாலேருந்து பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா என் வீட்டிலேருந்து ஒரு ரொம்ப கிட்ட தான் இருக்கு. ஸோ வந்திருக்க இடத்த முதல்ல சொல்லிடுறேன். கரெக்டாக டி நகரில் ஒரு சவுத் போக் ரோடு, கரெக்டாக நீங்கள் ஜிஆர்டி கிராண்ட் அந்த சிக்னல்லேருந்து அப்படியே இது ஒன் வே ரோடு. இங்கே வந்தீங்கன்னா விவேக்ஸோட கார்பரேட் ஆஃபீஸ், இந்த பக்கம் வந்து நேச்சுரல் சிக்னேச்சர் சலூன் இருக்கும். இது முனையில் இருக்க ஒரு சூப்பரான ஒரு மீல் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த கடையோட பேர் கேட்டிங்கன்னா ஃபோரஸ் நம்ம வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ டி நகரில் சீ ஃபுட் ஐட்டம்லாம் வந்து மோஸ்ட்லி நான் பார்த்தது கிடையாது. நிறைய வந்து என்ன சொல்றது, நம்ம நண்டு இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே வச்சு பண்றாங்க. லஞ்ச் டைம்ல, நைட் டைம்ல நம்ம நிறைய ஜின்னா பாய் கடை, காசி பாய் கடை எல்லாம் பண்ணிருக்கேன். லஞ்ச் டைம்ல சோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் பாக்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுள். ஒரு 60 ரூபாய்க்கு அன்லிமிடெட் மீல்ஸ், 60 ரூபாய்க்கு என்ன சைடு வேணா வாங்கிக்கலாம். நேரா போயிடலாம். ரெண்டு சிஸ்டர்ஸ் சேர்ந்து நடத்துறாங்க. சோ கடையில என்ன டிஷ் இருக்குன்றது எல்லாத்தையும் கேட்டு சொல்றேன். கடையோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கலாம். நானும் சாப்பிட்டு அப்படியே சொல்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பேர் சரண்யா. நான் என் கடை பேர் வந்து 4S. நம்ம வீட்டு சமையல் இது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை எனக்கு, அதனால வச்சுனுக்குறேன். ஆனால் கடை பரவாயில்ல, போட்ட உடனே ஃபஸ்ட் நாள்லேருந்து பிக்கப் ஆயிடுச்சு. கடை எப்படி ஒரு கடை வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு? இது ரொம்ப நாளாக ஆசை சார். எனக்கு கல்யாணம் ஆகுது முன்னே எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, சின்னதுலேருந்து எனக்கு ரோடு கடை வைக்கணும்னு ஆசை ரொம்ப நாளாக. ஆமாம் சார், ரொம்ப கஷ்டத்தில் தான் வந்து நான் இந்த கடையை நான் இது பண்ணுறேன். பரவாயில்ல, கடை வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் நாளே என் கடை வந்து வச்ச ஃபஸ்ட் நாளே செம கூட்டம், கடை வந்து பிக்கப் ஆயிடுச்சு. எங்கே இருக்கிறவங்களும் வந்து என்னோடய சாப்பாட்டுக்கும் சரி குழம்புக்கும் சரி ரெகுலராக வராங்க கஸ்டமர். இதுக்குனே வந்து எனக்கு என் நம்பர் வாங்கி வச்சுன்னு கடை போடுறீங்களாக்கா போடுங்கன்னு கேட்குறாங்க. சண்டே ஒரு நாள் நாங்கள் கடை போட மாட்டோம். அதுக்கும் வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப ஃபீல், ஆமாம், ரெகுலராக கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ணி கேட்குறாங்க கடை போடுங்கன்னு சொல்லி ரெகுலராக கேட்குறாங்க. ஆனால் என்ன ஒன்று, அவங்க எந்த சுச்சுவேஷனில் காசு வச்சிருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் நாங்கள் சைடிஸ் தரோம் நாங்கள். ஆமாம், ஸ்டார்டிங் வந்து நார்மலாக எவ்வளோ ஒரு சைடிஸ் 60 ரூபாய் தான். அதில் அவங்க வந்து 40 ரூபாய் கேட்டாலும் போடுவோம், 30 ரூபாய் கேட்டாலும் போட்டுருவோம். சாப்பாடு வந்து நாங்கள் வந்து 60 ரூபாய் சாப்பாடு, அதை வந்து பார்சல்னால் 70. சாப்பாடு ஆமாம், இது நாங்கள் வந்து வியாபாரம் வரணும் லாபம் கிடைக்கலாம் இல்லை, இது எனக்கு ரொம்ப நாள் கனவு சார். ஏன்னா என் கடையில் வந்து எந்த கஸ்டமரும் சரி இந்த ரோட்டு கடையில் வந்து எதுவுமே இல்லாத போகக்கூடாது, எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து பரவாயில்ல எல்லாமே பெஸ்ட் இந்த கடையில் எல்லாமே இருக்குது. நம்ம அம்மா வீட்டில் கூட நம்ம வீட்டில் சமைக்க மாட்டாங்க, பரவாயில்ல இந்த கடையில் எல்லாமே இருக்குதுன்னு அந்த ஃபீல். சரி ஓகே, சைட் டிஷ் நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு? எறா தொக்கு இருக்கு, முட்டை தொக்கு இருக்கு, மீன் வறுவல் இருக்கு, பீஃப் இருக்கு, சிக்கன் தொக்கு இருக்கு, நண்டு இருக்கு, கடமா இருக்கு, ஈரல் இருக்கு, மட்டன் ஈரல் இருக்கு, தலைக்கறி இருக்கு, போட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு சார். எல்லாமே இருக்கு, கரையில போடுறது தண்ணியில போடுறது ரெண்டும் இருக்கு. சோ இப்போ வந்து நான் ஒண்ணு கேக்குறேன் சார், நம்ம கிட்ட இப்ப சைட் டிஷ்லாம் இருக்கு, இதெல்லாம் என்ன விலையில கொடுக்குறீங்க? பீஃபும் பிரான் மட்டும் 60 ரூபாய், மீதிலாம் வந்து சைட் டிஷ்லாம் வந்து 50 ரூபாய்னு போடுவோம். அவங்கவுங்க கேத்த மாதிரி போட்டுருவோம் சார். அதுலயே வந்து பாதியா பிரிச்சு கொடுங்கக்கா எனக்கு, 50 ரூபாய் நேத்தே எங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு கொடுங்கனால அப்படியே வச்சு கொடுக்குறோம். இந்த இடத்துல இருக்கும்போது வந்து எங்க ஃபேமிலிக்கு தர மாதிரி தான் இருக்கு சார். எனக்கு கஸ்டமர் வரும்போது என்னவோ என் சொந்தம் பந்தம் அவங்க வந்து பரிமாறுற மாதிரி இருக்கு சார். சமைக்கிறதும் சரி, இங்க போடுறதும் சரி, எங்களுக்கு வேலையும் ஹாப்பியா தான் இருக்கு. வீட்டை எப்படி பாத்துட்டீங்க? பாத்துக்கிறேன் சார். காலையிலே இருந்துக்கிறேன் நானு, காலையில 4 மணிக்கு வந்து வீட்டுக்கு தேவையானதை பண்ணிட்டு பையனுக்கு ஸ்கூல் காமிச்சிட்டு அப்புறம் நான் கடையில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் சார் நான் நைட்டுக்கு வீட்டுக்கு போனேன். நைட்டில் ஈவினிங் வந்து சூப்பு தவா எல்லாமே போடுறேன், டிஃபன் ஐட்டம் எல்லாம் போடுறேன். ஈவினிங்ல சூப்பு தவா இடியாப்பு தவா கறி சார், டிஃபன் போடுறேன், சாம்பார் சட்னி கறி குழம்பு. ஈவினிங் 6 மணிலேருந்து சார், 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். அப்புறம் பீஃப் பொகடா, சிக்கன் பொகடா சார். ஆனால் லஞ்சு தான் உங்களுக்கு சமம் வரம் இருக்கும் இல்லைங்க? அப்புறம் ஒன்று அந்த அண்ணன் அந்த சிஸ்டர்லாம் உங்கள் என் ஃபேமிலி சார், எல்லாமே என் ஃபேமிலியை தான் வச்சு நடத்துகிறேன் சார். யாரும் வெளியால் வச்சா ஏதாச்சும் சொதிப்பிடுவாங்க, சாப்பாடு பார்த்து பார்த்து செய்கிறோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் எந்த அஜினை மட்டும் எதுவும் போடுறதில்ல, அதனால நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி எதுவும் படித்தோமா எடுத்து வந்தோமா வித்தமா அவ்வளோதான். ஆமாம் சார், நம்மளோட டேஸ்ட்டில் தான் செய்கிறோம் சார். என் கைப்பாக்கு வந்தோம் சார். எது நாங்கள் ஒன்று இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க? என் ஃபேமிலி தான் சார் எனக்கு எல்லாமே. பின்னால் கடை எந்த இடத்துல சரியாக இருக்குது சார்? சவுத் போக் ரோட்டில் இருக்குது கடை, நேச்சுரல் பக்கத்தில் இருக்குது. நல்லா தான் சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது, நண்டு எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. நானே இப்போ ரெண்டு நண்டு தான் வாங்கிட்டு. இங்கே என்ன ரொம்ப
நல்லா இருக்கு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே நல்லா இருக்கு. நண்டு தான் ஃபேமஸா நல்லா போயிட்டு. கடை போட்டிருந்தாங்க, சரி வந்து பார்த்துட்டு இப்போ ஒரு ஒன் வீக்கா சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த ஏரியால இந்த சிக்கன் பெஸ்டா கொடுக்கறது வந்து நல்லா இருக்கு, ஹைஜீனிக்கா இருக்கு. ரெண்டாவது வந்து டேஸ்ட் வந்து ஹோம் ஃபுட் மாதிரி இருக்கு, நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி. சில இது வண்டியிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் கூட கலந்து வந்து இது பண்ணிருப்பாங்க. இது நம்ம கண்டிப்பா இருக்கு எல்லாத்துலயும். இங்கே சாப்பிட்ற வரைக்கும் அது ஒரு எந்த சைட் எஃபெக்ட் கிடையாது. இந்த சாப்பிட்டோம் சில சமயம் நெஞ்ச கறிக்கு இதெல்லாம் பண்ணோம். இது நம்ம வீட்டில் சாப்பிட்டு போற மாதிரியே இருக்கு, ஒரு ஃபீலிங் இருக்கு 100%. அது யாராவது தொக்கு பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிடும் போலதான் தோணும். பெருசா இருக்கு, நல்ல கிரேவியும் பாக்கிறதுக்கு ஒரு இதாக கண்டிப்பா. சில பேர் சொல்லும் பேர் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்திங்கிறாங்க, அது அதுக்கு மேல கம்மி பண்றது வந்து இப்போ விற்கிற விலைவாசிக்கு அது நம்மளே கொஞ்சம் பார்க்கணும். ரெகுலராக நாங்க சாப்பிடுவோம், இப்போ நல்லா இருக்கும் சாப்பாடு. எல்லாமே இருக்கு ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்கும். சீப்பன் பெஸ்ட்டா சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குங்க? ஆல்மோஸ்ட் எல்லாமே பிடிக்கும். டேஸ்ட் வைஸ் வைக்கலாம். ஓகே சூப்பர். அதுல நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? பீஃப் சிக்கன், சிக்கன் தொக்கு, மீன், வறுத்த மீன், வெறா தொக்கு இருக்கு, நண்டு நண்டு சாப்பிடுறீங்க. ஆமாம், நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். வீட்டு சமையல் மாதிரி இருக்கும், நம்பி சாப்பிடலாம். தொழிலாளிங்க சாப்பிடக்கூடிய ஒரே வார்த்தை, உண்மையான வார்த்தை தான். கடம்ப வாங்கிக்கிறேன், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இது டேஸ்ட் பண்ணி பாருங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. செம்மையா இருக்கு, நல்லா இருக்கா? நான் நிறைய ஹோட்டல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிடுறேன், அந்த விட நல்லா இருக்கு. 60 ரூபான்றாங்க, தாராளமா சாப்பிடலாம். சைடிஷ் எப்பவுமே எல்லா கடையிலயும் சைடிஷ்னா 100 ரூபா 60 ரூபா இருக்கு. பரவாயில்ல, ஒரு பட்ஜெட்ல சாப்பிடலாம். நல்லா இருக்கு, மசாலா எல்லாம் நல்லா இருக்கு. வீட்டுல எப்படி சமைக்கிறாங்களோ அந்த மாதிரியே இருக்கு. வயிற்றுக்கு எப்படி ஃபீல்? எதுவுமே ஆகல, சூப்பரா இருக்கு. அதனால தான் ரெகுலரா வரும். ஸோ மக்களே இப்போ வந்து ரிவ்யூ போஷன் வந்துட்டோம். ஸோ மீல்ஸ் வாங்கியிருக்கேன், அண்ட் கூடவே இங்க இருக்கேன், அனைத்து சைடிஷும் வாங்கியிருக்கேன். முக்கியமா வந்து இந்த கடையோட சைடிஷோட விலையை கேட்டா எனக்கு மசாலா ஆயிடுச்சு. நண்டு எல்லாம் 50 ரூபாய்க்கு போடுறாங்க, இறா 50 ரூபா, கடம்பா 50 ரூபா. நம்ம பீஃப் அண்ட் வேற ஏதோ ஒண்ணு மட்டும் 60 ரூபாய் சொன்னாங்க. மீல்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட், நீங்க எவ்வளவு வாங்கிக்கலாம். மீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் வந்து அப்பளம் வந்து பாத்தீங்கன்னா வடகப்பளம் மாதிரி போட்டுருந்தாங்க. முடிஞ்சிச்சு, வாரத்துல ரெண்டு பொறிக்க போயிருக்காங்க. இப்பதான் சோறு வந்துச்சு. இப்ப அந்த அண்ணன் மறுபடியும் போயிருக்காப்ல, அதுக்கு முன்னாடியே நான் செய்யறேன். சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வ
இருக்குது, நம்ம எல்லாத்தையும் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஒன்று முதல்ல மீன் குழம்பு ஆரம்பிப்போம், அப்படியே பரட்டிடும். ரொம்ப சிஸ்டர் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க, மக்களான நல்லா ஆதரவு அண்ட் உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட் நிஜமாலே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நிஜமாலே வந்து மியூச்சுவலாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மீன் குழம்பு மீல்ஸு இப்போ நம்ம நல்லா உருட்டி பரட்டியாச்சு, இப்போ நம்ம ரவுண்டில் போயிடுவோம். அப்படி இது ஒரு சென்னை ஸ்டைல் மீன் குழம்பு, ரொம்ப புளிப்பு இல்லை, மீடியமான புளிப்பு. கடுகு தாளிப்பு எழுதியிருக்காங்க, அதான் வீட்டில் பண்ணுற மாதிரி சிம்பிளாக. ரொம்ப வந்து மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேன், பட் நல்ல மீல்ஸ் ரைஸோட குவாலிட்டியும் சரி குழம்பும் சரி ஓகே நல்லாயிருக்கு. அடுத்து அப்படியே வாங்க, நேராக அந்த இறால தான் கை கூட போகிறேன். இந்த சைஸை பார்த்தாலும் எப்போ பெருசு பெருசாக இதில் இதுலேயும் பரட்டி எடுப்போம், இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். சரியான குண்டு ஏறா துண்டு, நான் ட்ரை பண்ண போகிறேன். ஆஹா, நேராக வேறு லெவலுங்க, நிறையா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக ஹைப்பே பண்ணலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இறா எடுத்து பாருங்கள், இன்னொரு பெரிய பீஸ் உடச்சி காட்டுறேன், கேமராமேனுக்காக இருக்குது, அதனால் உடச்சி மட்டும் காமிக்கிறேன். இப்போ தள்ளிங்கன்னா நல்ல சரியான சதை, இவ்வளோ ஃப்ளஷ் பாருங்கள், நல்ல பீஸு. இந்த இறா தொக்கு 60 ரூபா 50 ரூபான்னு போது சீரியஸ் 50 ரூபான்னு 50 ரூபா, இது வந்து செம ஒர்த்து. நுகம்பாக்கத்தில் ஒரு ஆந்திரா மெஸ் நாள் முன்னாடி சாப்பிட்டேன், 6 பீஸ் இறாங்க, இவ்வளோலாம் கிடையாது, இதுவே பெருசு அந்த கடையில், இதை விட சின்ன இறா. அதில் வந்து கரெக்டாக 6-7 பீஸு 140 ரூபா ஏதோ கட்டினேன். மனசே கேட்குறேன், நான் கூப்பிட்டு கீழே வந்து அந்த டைமில் வந்து வெளியில் வந்து ஒரு மீன்காரமாக போனாங்க, எதிர்ச்சியாக கேட்டேன், அப்புறம் ஒரு 7 இறா வாங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபா ஆயிருக்குமா, அப்புறம் 50 ரூபா கொடுத்தா அந்த அக்கா கூட நிறைய கொடுப்பாங்க அப்புறம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கடையும் விற்கிறாங்க, இந்த மாதிரி பட்ஜெட் ஃபில்லியாகவும் இருக்குது. டேஸ்ட் அல்டிமேட், இருந்து 50 ரூபா தாராளமாக கொடுக்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அப்படியே ஒரு முட்டையை லைட்டாக ஒரு கடி, அதுக்கப்புறம் போய் அப்படியே முட்டை மக்களே மசாலா போட்டு ஊற வச்சு தொக்கு மாதிரி போடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி முட்டை நல்லா இருக்கு. இது வந்து ஆக்சுவலி ஆத்தென்டிக் வெரிசி, டேஸ்ட் வைஸ் குட், நல்லாவே இருக்கு. அடுத்தீங்க வாங்க, இது பீஃப் தொக்கு. என்ன பண்ண போறேன், தனியாக சாப்பிட்றது பதில் இதை வச்சு ரைஸை போட்டு, ரைஸ் தான் சைட் டிஷ் மாதிரி இருக்குது, இப்படி சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும். ஏன்னா தொக்கோட டெஸ்ட்டு யாராவது நல்லா இருந்துச்சு, இதுக்கும் நல்லா இருக்குன்னு நம்புறேன், அதனால் அப்படி போட்டிருக்கேன். ஸோ சேர்த்தாப்புல எடுத்தாச்சு, இப்போ ட்ரை பண்ணுவோம். செம்மையாக இருக்கு பீஃப் தொக்கு, மட்டன் கிட்ட இருக்கு, மட்டன் அளவுக்கு இல்லை, மட்டன் கிட்ட இருக்கு, பட் பீஃப் தொக்கு செம்ம அல்ட்டியான டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ இருக்கேன் பீஸு தள்ளினா அவ்வளோதான், பூ போல உடையுது, பீஸ் அல்டிமேட்டாக இருக்குது. பீஃப் தொக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம். அடுத்ததான் கடம்பாவும் அப்படியே மொத்தமாக எடுத்துருவான். போட்டேன் ரைஸை தூவி விட்டேன், நல்லா செழிப்பாக சாப்பிடுவோம், நல்லா உருட்டி பிணைஞ்சு சாப்பிட்டா தான் நம்ம ஒரு டேஸ்ட் வரும். இந்த மாதிரி சும்மா வச்சுக்கினேன், ஸ்பூனில் ஃபோர்க்கில் சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட தெரியாத மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுவாங்க,
கடமை தக்க மக்களுக்கு டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் வந்து ஜராக இருந்த சாஃப்ட் அளவுக்கு இது இல்லை, இது கொஞ்சம் ஹார்டு பட் டேஸ்ட் வைஸ் குட். அடுத்து நண்டு வருங்க, அந்த துண்டு செம்மையாக இருக்கும். அந்த நண்டு பார்க்கவே நண்டு மேலே இருக்க மசாலாவை இது மேலே வச்சுப்போ. நண்டு தொக்கு மசாலாங்க எப்போவுமே தொக்கு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் தான். அதுவும் எனக்கு வந்து இந்த இறா வறுவல் நண்டு வறுவல்லாம் மண்டு அந்த சட்டி இருக்கும் அது அடி சட்டி அதை பரட்டி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நம்ம வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம், வெளில வந்தால் சீன் காமிப்போம். யாரும் நீங்கள் வீட்டில் அது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நண்டு நண்டு தொக்கு மாதிரி நண்டு பெப்பர் மசாலா மாதிரி இருக்குது. ஆனால் வந்து எனக்கு என்ன சொல்கிறது அந்த கடம்பா தொக்கு டேஸ்ட்டு ஃபீல்டு கடமக்களை எனக்கு அந்த கடம்பா தொக்கோட டேஸ்ட்டு ஃபீல் மாதிரி அது ரொம்ப நல்லா இருந்தது. அது ஓகே, இது வந்து ஒரு மீடியமான தொக்கு நண்டு சாப்பிடுவோம். நண்டு சதை நண்டு தனியாக சாப்பிட நல்லா இருக்கும். அது வந்து மசாலோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நண்டு தனியாக வாங்கி சாப்பிடுவோம். உப்பு வந்து ஓகே, நீங்கள் அந்த மண் நண்டோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் குட். மக்களே அடுத்து தான் சுறா புட்டு. இது வந்து டீ நகரில் சுறா புட்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன், இந்த கிளம்பு தான் இருக்குது. நல்லா இருக்குப்பா, கொஞ்சம் மிளகா ஜாஸ்தி ஆனால் நல்லா இருக்குது டேஸ்ட்டு. மிளகா மட்டும் கொஞ்சம் கம்மலாம், இங்கே நிறைய போடுறாங்க. இந்த மாதிரி முள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், டேஸ்ட் ஆனால் நல்லாயிருக்கும். அடுத்து சிக்கன் வாங்க. இது சிக்கன் தொக்கு சூப்பராக இருக்குப்பா, அல்டிமேட் மக்களே. ஸோ மக்களை எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஒன்று மீன் மட்டும்தான் இருக்குது, ரெண்டு யாராக இருக்குது, அதான் நம்ம கேமராமேன் வைக்கலான்ருக்கேன். ஸோ அவர் சாப்பிடுவார், நிறைய பேர் கேமராமேன் கொடுக்கணும். இந்த சைடிஸ் எல்லாம் அவர் தான் சாப்பிடுவார், இது மேலே வாங்கி சாப்பிடுவார். அது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க மக்களே. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்ல ரேட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சைடிஸ் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கேட்க மாதிரில கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மக்களே இதோட வீடியோ முடியுது. ஸோ வந்து சாப்பிட்ட மீல்ஸ் வந்து நல்லா இருந்தது, ஒரு 60 ரூபாய்க்கு எனக்கு நல்ல மீல்ஸ். அண்ட் டீநகரில் இருக்கீங்கன்னா நல்ல நல்ல ஸ்பாட்டு. நீங்கள் பாண்டி பஜார் சைடு சாப்பிட்டிங்களா வரையும் வச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் தான், ரொம்பலாம் தூரம் கிடையாது. அப்படியே நீங்கள் வண்டியை விட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு போகலாம். ரேட் ரொம்ப கம்மி, டேஸ்ட் வைஸ் எல்லா டிஷ்ஷுமே நல்லாயிருக்கு. மோர் ஆர் லெஸ் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எது பிடிச்சிருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஷாப் இருக்கிற லொக்கேஷன் அகைன் உங்களும் அப்படி சொல்கிறேன். கரெக்டாக சவுத் போக் ரோடு ஜிஆர்டி கிராண்ட்லேருந்து வர சிக்னல், ஜிஆர்டி கிராண்ட்லேருந்து இப்படி நேராக வரீங்கன்னா பரம்பரை ஆட்டோ ஸ்டாண்டு. இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாருமே தெரியும். அப்புறம் நேச்சுரல் சிக்னேச்சர், அப்புறம் இது விவேக்ஸோட காப்பரேட்டர், எல்லாத்துக்கும் ஜங்ஷனில் அந்த சிஸ்டரோட கடை இருக்குது. ஸோ வந்து சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டூ சார் வாஷிங் சார் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சஸ்ட் பண்ணுங்கள். கற்புடன் நான் பக்கம் கடா 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலம் தானா